Hi friends, welcome to Sara's Delicious Food. Nik nammalo recipe Thayer Vadai. Thayer Vadai inda veyilukku nammalku romba chillenu cool ah irukum. Veyil nerathla saapta nalla chillenu tasty ah irukum. Oru vaati idha try panni paarunga. Namma channel la subscribe panna marandidadhinga. இதுக்கு தேவையான பொருள் உளுந்து 1 கப் உளுந்தை 4 ல இருந்து 5 மணி நேரம் ஊற வச்சி தண்ணியை வடிகட்டி கிரைண்டர்ல 15 ல இருந்து 20 நிமிஷம் நல்லா ஆட்டிக்கணும் சென்டர் சென்டர்ல ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கணும் இப்படி சேக்கிறதுனால மாவு சில்லுனருக்கு சூடாவாது இப்ப மாவு ரெடி ஆச்சா பாக்க ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து அந்த மாவு அதல போட்டா மெதுகுனா மாவு ரெடி ஆயிருக்கு கிரஷ் பேப்பர் 1 டேபிள்ஸ்பூன் Ginger finely chopped 1 inch, curry leaf, finely chopped chilies 5 to 6, coriander finely chopped, trevikettra uppu. Idella onna sethu nalla mix pannikkanum. Oru 2 nimisham. மாவு கை விடாம இந்த மாதிரி அடிச்சிட்டே இருக்கணும் இந்த மாதிரி அடிச்சிட்டே இருக்கக்குள்ள வடை நம்மளுக்கு ஃப்ளஃபியா வரும் இப்போ இந்த மாவை ஒரு சைடா எடுத்து வெச்சிரணும் ஒரு பவுல்ல 1/2 லிட்டர் கர்ட் ஊத்தி ஒரு ஃபிஸ்க் வெச்சி நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும் கட்டி இல்லாத மாதிரி பார்த்து நல்லா விஸ்க்ல நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும் 1/2 கப் வாட்டர் 1 டீஸ்பூன் சாட் மசாலா 1 டீஸ்பூன் chili powder 1/2 டீஸ்பூன் sugar salt to taste இதை நல்லா mix பண்ணிக்கணும் இப்போ தயிர் கரெக்டான கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிட்டு இருக்கு. இத ஒரு ஓரமா வெச்சிரணும். கடாயில எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் फ्लेம் வெச்சிட்டு வடையை நம்ம போட ஆரம்பிக்கலாம். வடை போடக்குள்ள நிதானமா பொறுமையா போடணும். ரெண்டிலிருந்து 3 நிமிஷம் ஆன பிறகு வடைய நிதானமா ஒண்ணொண்ணா திருப்பி போடணும் இப்போ இன்னொரு பக்கம் வடைய நிதானமா பொறுமையா ஒரு ஒரு வடையா திருப்பி போடணும் இப்போ வடை வந்து கோல்டன் கலரா மாறிச்சு. இப்போ வடைய எண்ணெயில இருந்து வடிகட்டி அத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கணும். ஒரு பாத்திரத்துல வெதுவெதுப்பான சுடு தண்ணி வச்சி இந்த வடைய அதல போட்டுறணும். இந்த வடைய திருப்பி போட்டு 2 நிமிஷம் அந்த தண்ணிலயே விட்டு இப்போ வடைய தண்ணியை இருத்திட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துல செப்பரேட்டா வைக்கணும் இந்த மாதிரி தண்ணில இருந்து எடுத்து வெளிய வைக்கக்குள்ள வடை மொறுமொறுன்னு இல்லாத மெதுவாயிடும் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வடையெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அரேஞ்ச் பண்ண பிறகு நாம mix பண்ணி வச்சிருக்கிற தயிரை அந்த வடை மேல வடை ஃபுல்லா கவர் ஆற மாதிரி தயிர் ஊத்தி விடணும் ஃபுல்லா ஊத்தி விட்டாச்சு இதுக்கு மேல garnishing பண்ணனும் பொடிய chop பண்ணி வச்ச கொத்தமல்லி grate பண்ணி வச்ச carrot இப்போ ஒரு கை பொடி அளவு காரா தூவி ஊறணும்
தூவிட்ட பிறகு கருப்பில் கடுவு போட்டு தாளித்து இந்த தயிர் மேலே ஊற்றணும். இப்போது அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். சுவையான தயிர் வடை ரெடி. இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை சேர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.